மனிதர்கள் நிறைய பேரு வாயில்லாத ஜீவன் மேல அலாதியான அன்பை வச்சிருப்பாங்க. ஆனா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒருத்தருக்கு நாய் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு மாடு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஆடு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பூனைன்னு அவங்கவுங்களை ஏத்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பெட்டுன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா சில பேரு தங்களோட செல்ல பிராணிய கொஞ்சம்ன்ற பேர்ல எக்கச்சக்கமான சில்முசங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை போட்டு கசக்கிறது என்ன, திருப்புறது என்ன, டான்ஸ் ஆடுறது என்ன, ரீல்ஸ் போடுறது என்னன்னு இப்படி நண்பர்கள் மாதிரி செல்ல பிராணிகள் கிட்டயும் பயங்கர அட்டாச்மெண்டோட இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த நாய்க்கு மட்டும் வாய் இருக்கணும், அது உன்னை பத்தி என்னென்னலாம் பேசுன்றத அதுக்கப்புறம் தான் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே சில மிருகங்களுக்கு வாய் இருக்குதுங்க. ஹஸ்கி வகை நாய்கள் மனுஷங்க பேசுற மாதிரியே சில வார்த்தைகளை ட்ரை பண்ணி பேசும். கழுதை புலிகள் கணக்கிறது சீக்கிர மாதிரியே இருக்கும். அதே மாதிரி வீட்டுல வளர்க்குற பச்சைக்கிளி இருக்குதுல்ல, அதுவும் சில பல வார்த்தைகள் நாம பேசுற மாதிரியே பேசும் அப்படின்றது நீங்க நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த பச்சை கிளி பஞ்சவர்ண கிளியெல்லாம் விட பர்ஃபெக்டா ஒரு பறவை பேசும் அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி அண்டர் ரேட்டட் மைனா மட்டும்தான். அக்கா ஆமாங்க, மைனா பச்சை கிளியெல்லாம் விட ரொம்ப பயங்கரமா பேசும். அது மட்டும் இல்லாம பேசறதையே மிக தெளிவா அழகா பேசும். அந்த மாதிரி மைனா பேசி வைரலான ஒரு வீடியோவை தான் நீங்க பார்க்க போறீங்க. சரி, என்ன 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 நீ என்ன என்ன அக்கா அக்கா இந்த வீடியோல ஒரு கிராமத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு செடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வந்த மைனாவுக்கு இவங்க பேசுற வார்த்தைகள்ல இருந்து ஒரு வார்த்தை மட்டும் புடிச்சிருச்சு போல இருக்கு. அதுதான் என்ன அப்படின்ற வார்த்தை. அந்த என்னன்ற வார்த்தையில என்ன இருக்குதுன்னு தெரியல, இந்த மைனா வார்த்தைக்கு வார்த்தை என்ன என்னன்னு கேட்டுனே இருக்குதுங்க. என்ன என்ன அக்கா எனக்கு உடனே மாபெரும் சந்தேகம், உண்மையாலுமே மைனா பேசுதா இல்ல சுத்தி உக்காந்துக்கிற ஏதோ ஒரு பார்ட்டி மிமிகிரி பண்ணுதான்னு. இதனால மைனா பேசுமான்னு பயங்கரமா அலசி பார்க்கும் போது இன்னொரு வீடியோ என் கண்ணுல பட்டுச்சு. இது அதுக்கு ஒரு படி மேல போய் என்னெல்லாம் பேசுதுன்றத நீங்களே பாருங்க. இது அம்மான் கூப்பிடுற அழக எங்க அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னு வைங்க, இந்த மைனா பறவைய பத்து வாங்கி வீட்டுல வச்சீங்கன்னு நான் உங்க புள்ளையே இல்லைன்னு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல டிகிரி வாங்கிய மைனா பறவை, முதல் பட்டதாரி மைனா பறவை, முதல் மனநல மருத்துவரான மைனா பறவை அப்படின்ற மாதிரியான செய்திகளை எதிர்பார்த்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை வழங்கியோர் குறைவான விலையில் தரமான டைல்ஸ் வாங்க அனுஜ் அரவிந்த் எஸ்ஆர்எம் டைல்ஸ், சென்னை பெங்களூர் ஹைவே, ஆம்பூர் மற்றும் மின்னூர்.